அவருடைய அடிச்சுவட்டில இன்றைக்கு பல ஆயிரம் பக்கங்களை ஆய்வு செய்து எழுதி தமிழ் உலகிற்கு கொடையாக தந்திருக்கிற நம்முடைய அதிகாரிக்குரிய பேராசிரியர் அன்புத்தோழ அவருடைய படைப்புலகின் வாரிசான என்று பல்வேறு சிறுகதைகளை எழுதி தந்து உரையாற்றியிருக்கிற அன்புத்தோழர் சார் அமைச்சர் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற தஞ்சை மாவட்ட பொதுணர்வு இயக்கத்தின் மூத்த முன்னோடிகள் அன்புத்தோழர் என் சீனிவாசன் அவர்களே, ஆர்சி பகிரவர்களே, ஜி ஏகலேரம் அவர்களே மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்திருக்கிற மறைவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அதிகாரி உரியத்துடன் வாசிக்கிறவர்கள் இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்வதற்காக தஞ்சை மாவட்ட துறையை நீங்கள் பாராட்ட வேண்டும். வந்திருக்க நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முதலிலேயே சொல்கிறேன் என்று சொன்னார். நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக பின்னால ஒரு கேள்வி ஒன்று பாராட்டுவதற்காக கூட நான் தஞ்சை மாவட்ட குழுவை கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட குழுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டின் ஒரு பகுதி ஒரு கேள்வி அவர்களுக்கு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு கேள்வி அவர்களுடைய நூற்றாண்டு என்பது கடந்து சென்றது. 1918 ஜனவரி 14 தை முதல் நாள் என்று கூட பாண்டியை பேசும்பொழுது அவர் பிறந்தது கிருமி கிடப்பையா அல்லது பேராவணையா அப்படின்னு கேட்டார். இதை வச்சு ராமாயண சர்ச்சையில் அயோத்தியில நாம பிறந்திருப்பான், அவங்க அப்பா பிறந்த விதவையில தான் பிறந்திருப்பான் தான் சர்ச்சை உண்டு. ஆனா வந்து கிருமி கிடப்பையில தான் பிறந்திருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து பேராவணி அதை விட முட்டப்பிடிக்காத அந்த 10 கிராமங்களுக்கு கருப்பையா அவர்கள் அந்த நிகழ்ச்சி ராமையா பேச நடக்க இருந்தால் நூற்றாண்டை இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக என்னிடம் வலியுறுத்தினார். அதன் பிறகு இவங்கிட்ட சொன்ன ஆகாதுங்க மாவட்ட பொறுப்பாளர்களையே சொல்லி இந்த ஜூன் 10 தொடர் கேஎம் அவர்களுடைய நினைவு நாடி அவருடைய 3 பரிமாணங்கள் குறித்து ஒரு ஆழமான கருத்தை இங்க எனக்கு முன்னாலே பேசிய அருணன் அவர்களும் ஒரு தமிழ்ச்செல் அவர்களும் அவருடைய எழுதி தந்திருக்கிற நூல்களை எல்லாம் பட்டியலிட்டு நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுல 2 முக்கியமான நாவல்கள் உடைக்கலவும் விளைநிலம். இந்த உடைக்கலம் எழுதுகிற போது எனக்கு தெரியாது, அவர் விளைநிலத்தினுடைய ஒரு சில அத்தியாயங்களை எழுதுகிற பொழுது அவருக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். எழுதி கொடுத்த நான் எழுதி கொடுத்தேன்னு அர்த்தம் இல்லை. அவர் சொல்ல சொல்ல வந்து அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய முதுமை காரணமாக அங்கு பணியாற்றிய துறை ஆசிரியர்களிடம் அவர் டிக்டேட் செய்வது வழக்கம். அப்படி சில அத்தியாயங்களை விளை நிலத்திலே நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். அதே போல சங்க இலக்கியங்கள் குறித்து அவர் செய்த சில ஆய்வுகளையும் பல பொருள்கள் எழுதிக்கிட்டாலும் நானும் எழுதி கொடுத்திருக்கேன். இதையெல்லாம் படிக்க 2 தலைவர்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்க. உங்கள் வாசிக்க சொன்னார் பொதுவாக கன்வீன்சிங்களாகிய எல்லாம் ஏன் நம்மகிட்ட வாயை கொடுத்து பயப்படுறாங்க. அதுல தோழர் சொன்னார் இல்லையா
நிகழ்ச்சி உலகத்துல யாவராயினும் அவர் கணவர் வேலைக்கு போயிட்டார். திரும்ப இந்த கடந்த உடனே ஐயா உங்க தள்ளி கிட்ட
அப்பாட்டில் என்ன படிப்பு செட்டப் போனாரோ அப்ப கூட முடிக்க முடியாம
ஜன்னல்படியா ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்து உள்ளிருக்குள்ள உதிர்த்து வியோகத்து சேர்ந்த அப்பதுல கேயமுருகன் அண்ணாமலையில இருக்கிறதுனா நம்முடைய அன்பு தலைவர் ஆகுமானத்தவர்கள் அங்கிருந்து ஒரு கட்டிடத்துக்கு இங்க சேர்ந்து கமிச்சு கட்டிட்டு இடையில்தான் சேர்ந்தாங்க. அவர்களுடைய தோற்றத்தில் கூட ஒரு அணிச்சு பாலநாட்டை கொண்டவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வைத்திருக்காங்க. அவர்களே வாசி சொன்னாங்க இல்லையா, நமக்கு 40-40 பேர் 80 மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனா கேரளா பத்தி பேருக்கு பத்தி தான் என்ன கூட கேட்டாரு ஐயா, உங்க வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள தான் நான் இருக்கிறத தவிர விவரங்கள் கட்சிதான் சொல்லணும்னு சொன்னேன். இது வந்து இப்ப நம்ம நிதானமா ஒரு மாசம் கழிச்சு கூட பத்தியை யோசிச்சு சொல்லணும் நம்ம கேட்கணும். ஆனா பத்திரிகையில நல்லதா கட்டுதா அடுத்த நாளே சொல்லியா உற்சாகமா ஜெயிச்சுட்டா டீச்சர்கள் ஆசிரியர்கள் கொண்டாட கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு தலைமை ஆசிரியர் கேட்கணும்னா அடுத்த ஆசிரியர் சொல்றாங்க. வெற்றி வெற்றி வெற்றின்னு மகத்தான வெற்றின்னு சமயத்துல வாழ்ந்தவர்
35 வருஷம் சென்னையில் இங்கே மதுரையிலேயே இருந்து இன்னைக்கு வந்து நாங்களே வாசிக்கிட்டு
நீடும் வாழ்க. நன்றி.